முன்னேற்றத்திற்கு நிலையான வளர்ச்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஓர் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதேபோல் சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறையும் உங்கள் அனைவருக்கும் அதிகமாக இருக்கும் என நான் உள்ளவாறு நம்புகிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி சுற்றுச்சூழல் ரெண்டையும் ஒரே தராசில் இருக்கக்கூடிய இரு தட்டுகள் போலவே கருதுகிறது. இன்று புவி வெப்பமயுதல் நாட்டு அளவில் உள்ள உலக அளவில் அதிகமாக பேசப்படுகிறது. அதற்காக இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகிறது. வனப்பரப்பை அதிகப்படுத்துவது, பசுமை சூழலை உருவாக்குவது இன்றைய மனித குலத்திற்கு மட்டுமல்ல நம் வருங்கால தலைமுறைக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. என்னை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி, சுற்றுச்சூழலை மனசில் வச்சுக்கிட்டு அப்போவே நாங்கள் மரக்கன்றுகளெல்லாம் நட்டோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்ல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அப்படின்னு பெயரை இதுக்காக சூட்டணும். அத்துடன் நிற்காமல் பிளாஸ்டிக்கை ஒழிக்க மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை துவக்கி வச்சோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நேர்மையான வெளிப்படையான அனுமதி முறைக்கு வித்திட்டிருக்கிறோம். இப்பொழுது முதல் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சேர்ந்து மாவட்ட வன அலுவலர் மாநாட்டையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சுற்றுச்சூழல் வெளிப்படையான அனுமதி முறைக்கு வித்திட்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவறிக்க 2020 குறித்த பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. ஆகவே தொழில் சுற்றுச்சூழல் இரண்டும் சமுதாயத்தினுடைய சம நண்பர்கள் என்ற அளவில் முன்னெடுத்து செல்ல தேவையான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை, தொழில் துவங்க அனுமதிக்கப்படும் அனுமதிகளை இன்னும் விரைவுபடுத்தும் ஆலோசனைகளை நீங்கள் எல்லாம் இங்கே வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்ள நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை மட்டும் என்னுடைய தொடக்க உரையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக இந்த